ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ என்ன, யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதில் என்ன புதுசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, யூடியூப் ஆப்பை டைரெக்டாக ஓப்பன் பண்ணி அதிலிருந்து இருக்கக்கூடிய கேமராவை யூஸ் பண்ணி கேலரியிலேருந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வரப்போகிறது கிடையாது. அதாவது வியூஸும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி அந்த அளவுக்கு வராது. இப்போது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், நம்ம இப்போ போடுற வீடியோ கூட. அப்போனா அதான் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வருவாங்க. அண்ட் இந்த யூடியூப் சேனலை நம்ம ரன் பண்ணும்போது சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போது சஸ்டெயினிட்டி அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான வழியில் நம்ம வீடியோவையும் நம்மளுடைய சேனலையும் ப்ரொமோட் பண்ணுறதுல மட்டும்தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மானிட்டேஷன் மூலமாக வீடியோஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் ஹெப்டியான ப்ராசஸ் தாங்க. ஆனால் இதை வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி எப்படி நம்மளுடைய வீடியோவை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி அப்லோட் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம கூகுள் இல்லைனா க்ரோம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம இந்த சர்ச்சில் வந்து யூடியூப் மானிட்டேஷன் லாகின் அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கனால சர்ச்சில் அது வந்து காட்டுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு டைப் பண்ணியே நான் காமிக்கிறேன். யூடியூப் மானிட்டேஷன் லாகின். ஸோ லாகின் பண்ணுறது இப்படி டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி காமிக்குது நமக்கு. இதில் இந்த யூடியூப் அக்கௌண்ட் மானிட்டேஷன் கொடுத்துருக்கல, இதை தான் நம்ம என்ன செய்யணும்னா லாகின் பண்ணணும். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணாதவங்க சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ணால் இதே மாதிரி வரும், யூடியூப்குள்ளே டைரக்ட் பண்ணும் உங்களை. அண்ட் யூடியூப்போட நீங்கள் எந்த ப்ரௌசரில் நீங்கள் உங்களுடைய இதை ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கங்கிறத காமிக்குது. ஸோ நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து சேனல் வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி லாகின்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் சைன் அவுட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ நான் புதுசாகவே எப்படி இல்லாமல் லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ் அனதர் அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இதை மாதிரி சைன்இன் டு கண்டினியூ டு யூடியூப் அப்படின்னே வந்துடும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். இந்த மெயில் ஐடி எதை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை டிலீட் பண்ணிட்டு தான் யூடியூப்க்கு சேனலுக்கு பேர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஸோ நான் இங்கே மெயில் ஐடி நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதோடைய பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே லாகின் ஆகுது. லாகின் ஆனோடனே யூடியூப்குள்ளே தான் டைரக்ட் பண்ணுவோங்களேன். டைரக்ட் பண்ணோடனே இதை மாதிரி க்ரோம்குள்ளேயே நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஓப்பன் வித் க்ரோம்னே கொடுத்துக்கோங்க. அண்ட் அகெயின் திரும்பியும் கேட்கும், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, க்ரோம்னே கொடுத்துக்கோங்க. இப்படி க்ரோம்குள்ளே ஓப்பன் ஆனோடனே உங்களுடைய யூடியூப் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் எவ்வளோ பேர் வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் காமிக்கும். அண்ட் எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் எவ்வளோ நாள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் தான் காமிக்கும் உங்களுக்கு. இப்போது இதை லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணோடனே இப்போ இந்த இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இல்லை இந்த க்ரியேட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோடனே அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு வருது. ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அப்லோட் வீடியோஸும் கொடுத்தோன்னே. இது மாதிரி செலக்ட் ஃபைல்ஸ், செலக்ட் ஃபைல் அப்படின்னோடனே உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். எந்த இதில் வச்சுருக்கீங்களோ அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடையதை. ஸோ நான் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு சாங் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் சாம்பிளுக்கு. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அப்லோட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேஜ் வரும். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஸ்டெப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ், வீடியோ எலமெண்ட்ஸ் அண்டு விசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மூணு இது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம டீடைல்ஸை நம்ம பார்த்துடலாம். இந்த டீடைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைட்டில் ரெக்வர்டுன்னு கேட்டிருக்குறாங்க. இங்கே பாருங்கள், டைட்டில் ரெக்வர்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு பேர் நம்ம வைக்கணும். ஆல்ரெடி நான் வந்து ஆல்ரெடி உள்ள சாங்கை நான் டவுன்லோட் பண்ணதுனால அதிலே உள்ள டைட்டிலே அப்படியே ஃபில் ஆகிருக்குது. பட் இதுக்கு நம்ம ரீநேம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். டெலிட் பண்ணிட்டு எழுதலாம். ஓகே, நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸை பற்றி நீங்கள் டைப் பண்ணலாம். இது வந்து ஒரு சாங் அப்படிங்கிறதுனால சாங் ரிலேட்டடான சென்டென்ஸ் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா, தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் எழுதலாம், டைப் பண்ணிக்கலாம். அண்டு அந்த இன்க்ரீடியன்ஸான யூசர்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் இது போக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸுடைய லிங்க்கை ஆட் பண்ணணும். இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் ஆல்ரெடி இந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணோன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே இதில் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு பேஜுக்கு ஸ்கிப் பண்ணி கொண்டு போகும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டர் பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே நீங்கள் யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க. நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது க்ரோம், இப்போ யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்புக்குள்ளே போனோடனே என்ன செய்யுங்க, லைப்ரரி அப்படிங்கிறதுக்கு போங்க. லைப்ரரிக்கு போயிட்டு உங்களுடைய வீடியோஸ் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும், யுவர் வீடியோஸ் அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆனதுக்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கிற வீடியோஸ் இது இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன வீடியோஸ் நீங்கள் வந்து அதில் லிங்க் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த ஷேர் going to share confusing words in English. ஷேர் அப்படிங்கிறது இருக்குது. ஷேர்னு கொடுத்தோன்னே இது மாதிரி நம்ம ஃபோனில் உள்ள ஆப் எல்லாமே காமிக்கும். பட் நம்ம அது எதுவும் செய்ய வேண்டாம், காப்பி லிங்க் அப்படிங்கிறத மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பிட் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பிடு. ஸோ இதையும் அதேமாதிரி சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு குரோம்குள்ளே திரும்ப போங்க. போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராசஸ் அப்படியே இருக்கும். அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த லிங்க்கு பேஸ்ட் ஆகிடுது. ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இதே மாதிரி சென்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பேக் வந்துட்டு யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வீடியோஸ் எடுக்கணும்னா திரும்ப வேறு வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் அப்படிங்கிறது இருக்கும், திரும்ப காப்பி பண்ணுங்கள். காப்பிட் ஆகிடுச்சு, திரும்ப நம்ம சென்டர் பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வந்தாச்சு. திரும்ப குரோம்குள்ளே போங்க. குரோம்குள்ளே போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஒன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பாருங்கள் பிளேலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு டன் கொடுத்துலாம். என்னென்ன வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வியூவர்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வீடியோவோட அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத.
இப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இது கிட்ஸுக்கான கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லி. இல்லை இப்போ எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, நோ இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ். ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய கண்டென்ட் வந்து அப்யூசிவாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நோனே கொடுத்துடலாம் நீங்கள் தைரியமாக. அண்ட் இதுக்கு கீழே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அவங்களே வந்து நோ கொடுத்தோடனே இங்கே நோ ரெஸ்ட்ரிக்டட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். கீழே பாருங்கள் மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வருது. இதில் வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம இங்கே வந்து யூடியூப்பில் வந்து சொல்லும்போது அதை வந்து சேல் பண்ணும்போது இந்த பெய்டு ப்ரமோஷன் நீங்கள் போட்டுக்கலாம், மிச்சம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், எதுவுமே நீங்கள் ஆப்ஷன்ஸ் எதுவும் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ இந்த டேக், இந்த டேக்கில் இந்த சாங்க்கு ரிலேட்டடான டேகை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். சாங்னு ஆட் பண்ணிக்கலாம், சாங் கம்மா போட்டுட்டு அண்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து பிளெயினான பிளேஸில் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி பாக்ஸ்குள்ளே வந்துடும் அந்த சாங். இதை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நிறைய கீவேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த சாங் ரிலேட்டடானது. மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதை தான் வந்து டைப் பண்ணுவாங்க. நம்மளுமே ஒரு வீடியோவை வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக் பிரியாணின்னு வச்சுக்கலாம், எக் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ எக் அப்படின்னு பண்ணோன்னே நிறைய எக் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் கம்ப்யூட்டர். ஸோ அந்த இதுதான் இந்த டேக். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கீவேர்டு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே வந்து நீங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹியர் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் என்ன லாங்குவேஜ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் இதில் வந்து சிசி கொடுத்துருக்காங்க, அது கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நான் எந்த ஒரு வெப்சைட்லேருந்தும் நான் எடுத்து போட்டது இல்லை அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இதில் நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் கண்டென்ட் டஸ் நாட் ஃபால் வித்தின் கேட்டகரி ஆஃப் ஆன்லைன் ப்ரோக்ராம் தட் ரெக்வயர் கேப்ஷன்ஸ் அண்டர் எஃப்சிசி ரெகுலேஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அண்டு இது கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடையது வந்து யாரையும் காப்பி பண்ணினது இல்லை அப்படின்னு நம்ம ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி இது பண்ணிக்கலாம். அண்டு ரெக்கார்ட் டேட், ரெக்கார்டிங் பண்ண டேட்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கான டேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணோடனே இன்றைக்குள்ள டேட் அதே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டேட் இங்கே ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது, நம்ம ஃபில் பண்ணியாச்சு அதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க, டேட்டு ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஆல்ரெடி அவங்களே கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், அதை கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்டு கேட்டகரி, இது எந்த மாதிரியான கேட்டகரி, இப்போ எஜுகேஷன்னா எஜுகேஷன், இப்போ வந்து நான் சாங் தான் போடுறேன் ஸோ அதனால என்டர்டெயின்மெண்ட், இல்லை நீங்கள் வந்து ஜென்ரலாக குக்கிங் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இதில் வந்து ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் அண்ட் டிஸ்லைக் திஸ் வீடியோ, எத்தனை பேர் வந்து நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்காங்க டிஸ்லைக் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற வியூ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வீடியோவை லைக் பண்ணிக்காங்க ஷேர் டிஸ்லைக் பண்ணிக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவ்வளோ டீட்டெயிலும் நம்ம ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே வந்து வீடியோ என்ன ஆச்சுன்னா ப்ராசஸ்ட் ஆகிட்டு வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுத்து. இப்போ நீங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ எலமெண்ட்ஸ், இதில் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவையும் நீங்கள் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.